இங்க மலை மலை குடுங்க வாங்க 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 நாங்கள உங்க ஃபேன்ஸ் நீங்க இவ்ளோ சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல அகில இந்திய கவர்ச்சி நாயகி அகில இந்திய கவர்ச்சி நாயகி டிஸ்பாட்ச் சாந்தி அகில இந்திய கவர்ச்சி கன்னி அகில இந்திய கவர்ச்சி கன்னி டிஸ்கோ சாந்தி அகில இந்திய கவர்ச்சி புயல் டிஸ்கோ சாந்தி அகில இந்திய கவர்ச்சி புயல் டிஸ்கோ சாந்தி அகில இந்திய கவர்ச்சி கனல் உடல் மண்ணுக்கு உடல் மண்ணுக்கு எல்லோரும் சற்று அமைதியாக இருந்து நான் பேசிய பிறகு விசில் அடிக்கவும் பெரியோர்களே தாய்மார்களே தந்தைமார்களே அம்மாமார்களே மற்றும் பேட்டை ரவுடிகளே உங்கள் எல்லோருக்கும் என் வணக்கம் அகில உலக கலை தாரகை நடன நாரிமணி கலை தாயின் கடைசி வாரிசு டிஸ்கோ சாந்தி அவர்களே உங்களை வருக வருக என வரவேற்கிறோம் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் வீட்டிற்கு ஒரு மரம் அல்ல வீடே தெரியாத அளவுக்கு மரம் நட வந்துள்ளார்கள் நமது கவர்ச்சி கன்னி டிஸ்கோ சாந்தி அவர்கள் மரம் நட வந்துள்ளார்கள் வீட்டில் இடமில்லை என்றால் மரத்திலாவது ஏறி வாழலாம் ஆமா ஆமா மரத்தில் ஏறி வாழலாம் சேவையே டிஸ்கோ சாந்தி அவர்களின் தாரக மந்திரம் மரம் நடுவதே அவர்களின் மகத்தான தத்துவம் மரம் நடுவதே அவர்களின் மகத்தான தத்துவம் மரமே நமக்கு மிகவும் முக்கியம் மரம் இல்லை என்றால் காற்றில்லை காற்றில்லை என்றால் உயிரில்லை உயிரில்லை என்றால் உலகமே இல்லை உயிரில்லை என்றால் உலகமே இல்லை யார் இவர் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு அவரு உங்க பரம ரசிகர் கிளி ஜோசியர் ஓ அதனால தான் சொன்னதையே கிளிப்பில மாதிரி திருப்பி திருப்பி சொல்றாரா சீக்கிரம் மரத்தை கொடுங்க நட்டுட்டு ஹைதராபாத் போனோம் கொண்டா விடுங்க நானா நீங்க தான் நோண்டணும் அந்த அம்மா மண்ணுல குத்துற ஒவ்வொரு கடப்பார குத்தும் என் மனசுல குத்துற மாதிரி இருக்கு மரம் என்றால் மரம் 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 மலையாளத்தில் மரத்தை மரம் என்றுதான் அழைப்பார்கள் ஹிந்தியில் பேட் என்று அழைப்பார்கள் ஆனால் இங்கிலாந்தில் ட்ரீ என்று அழைப்பார்கள் TREE ட்ரீ நான் சிறு வயதில் மாங்காய் திருடி தின்றிருக்கிறேன் அன்று எனக்கு அது புளித்தாலும் இன்று எனக்கு அது இனிமையாக இருக்கிறது ஏனென்றால் நாம் எல்லோரும் மரத்தமிழர்கள் நான் இப்பொழுது ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் மரத்தில் கிளை இருக்கும் அதுக்கப்புறம் கிளையில் இலை இருக்கும் ஓஹோ இலையில் பூ பூக்கும் பூவில் காய் காய்க்கும் அந்த காய்தான்
கடைசியில் கனியாகும். என்ன அறிவுடா, நான் வைத்த இந்த கனி மரமாகி தோப்பா. இட்ஸ் ஓகே, தோப்பாக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வருகிறேன். இன்னொன்னு, நான் வெச்ச இந்த கண்ணு ஆடு திங்காம கொஞ்சம் பாத்துக்குங்க. வரட்டுங்களா? வர. பாத்தியா மாமா, டிஸ்கோ சாந்தி பண்ற சேவைய அவங்களுக்கு இருக்கிற பெருமை என்ன, புகழ் என்ன? மனுஷனா பிறந்தா அவங்கள போல வாழணும். இதெல்லாம் ஒரு சமூக சேவையா? மரத்துக்கடியிலேயே ஒரு நாலு பேரா சேர்ந்துகிட்டு மரம் நட்டுட்டு இருக்கீங்க, இதுல வேற பெருசா கை தட்டிக்கிறீங்க. நீங்களா சொல்லி வச்சு தட்டுறீங்களா? நான் பண்ண போறேன் பாரு, அதான் சமூக சேவை. அப்ப தெரியும் இந்த பரிசு யாருன்னு. வழிய விடு. என்னடி பண்ண போறா? Oh my darling, oh my darling, I love you. என்ன லில்லி தண்ணி வேணும்னு கேட்க கூடாது? ஓ, புது பசங்களை பார்த்து கோபமா? உங்களை எல்லாம் அப்படி விடுவேனா? என்னடா கண்ணா? ஏய், அவன் வெளிநாட்டு பையன், உன்னை கடிச்சிடுவான். உனக்கு உள்ளூர் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ எதுக்கு கோபப்படுற? உனக்கும் கொடுக்கற ஒரு முத்தம் பாரு. இவங்க எல்லாம் பழைய ஆளுங்க, புதுசா பார்த்தா பிடிக்காது, அப்புறமா சேர்த்துக்குவாங்க. இப்ப பண்ணலாமா? வீட்டுக்கு ஒரு மரம் நடணுங்கிறாங்க. மரத்தையே புடிங்க எப்படி நட முடியும்? இத புடிங்க நட்டா கவர்மெண்ட் கோச்சுக்கும். அப்ப செடியத்தான் நட்டாகணும். அப்படி நட்டாதானே அது ஒரு பெரிய சமூக சேவையாகி எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இது ஏற்படும். இப்ப நான் செடிக்கு எங்க போவேன்? ஐயோ, விழுந்துட்டியா கண்ணா? கண்ணா, சின்ன வயசுல என் கணவன் சொர்க்கத்துக்கு சேர்ந்தாச்சு. ஆனா நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு துக்கமே இல்லடா கண்ணா. நீ முத முதல்ல கொடுக்க பூவே என் கணவன் கல்லறைக்கு போடணும். என்ன நான் அழுதுட்டேன்னு பாக்குறியா? இப்ப சிரிக்கிறேன். நீ நல்லா வளரணும், இந்த ஃபர்னாடிஸது பேரை காப்பாத்தணும், நீ பத்து பேருக்கு நெழல கொடுக்கணும். என்ன நான் சொன்னபடி கேட்கலன்னா தண்ணியே ஊத்த மாட்டேன். நல்ல நல்ல உரமா வாங்கி நல்லபடியா போடுறேன்னா நான் சொன்னபடி கேட்கணும், பொன்னாடி பேரு காப்பாத்தணும். நீ கூட கட்டுரும்பு. ஐயோ, கட்டுரும்பு கடிச்சுச்சு. செடி பெர்னாண்டஸ், நாம மரம் நட்டுலாம். அமெரிக்க நுரும்பு கடிக்கல, இந்திய நுரும்பு கடிச்சுச்சு. சின்ன ராசாவே, கட்டுரும்பு உன்னை கொடிக்குதா? இவங்க எது கச்ச 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 செடி எவனானா தொட்டா அவன் கதியே இதுதா? சின்ன ராசாவே, கட்டுரும்பு உன்னை கடிக்குதா? நான் கட்டுரும்பு இல்லடா, உங்க மாமா வந்திருக்கேன். நீ வாடா கண்ணு. ஓம் பூவத்தான் அவ புருஷன் கல்லறைக்கு கொண்டு போக போறாளா? அதெல்லாம் தப்புடா. நீ வாடா, ஓம் பூவ ஒரு ஃபிகர் தலையில வைக்கிறேன். என் செல்லம் கிழவி உங்களுக்கு வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுக்க போறாளா? என் கூட வாங்க, காப்பி டீயே வாங்கித்தாரேன். உங்களை ஊர் புறா நட போறேன். ஐயோயோ, ஒன்னதான் சித்தரும்பு கடிச்சுச்சா? இங்க இருந்தா ஏதாவது கடிக்க கூடாத இடத்துல கடிக்கத்தான் செய்யும்.
என் கூட வாங்க என் செல்லம் கண்ணு ஐயோ திருடா ஐயோ பாத்துங்களே சரியா திருடிட்டு காப்பாத்துங்களே காப்பாத்துங்களே ஐயோ ஜாஸ்மின் ஓ காப்பாத்துங்களே திருடா என் செல்லம் திருடா ஐயோ ஐயோ என் சரியா திருடிட்டு அம்மா திருடிட்டு திருடா 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 என் வீட்டு தோட்டத்தில் செடி எல்லாம் திருடிட்டா நீ எல்லாரும் ஜென்டில்மேனடா இந்த செடியெல்லாம் நட்டு இந்து மூஞ்சில கரிய பூசுறேன் பாரு இங்க குத்துட்டுமாடா இது வீடுனே வீட்டுக்காரன் குத்திடுவான் சரி அப்ப இங்க குத்துட்டுமா ஐயோ இது ரோடுனே கார்ப்பரேஷன்காரன் குத்திடுவான் என்னடா எங்க சொன்னாலும் இப்படி சொல்றீங்க இப்ப எங்கடா குத்தி செடி நடுறது குத்து மதிப்பா ஒரு இடத்துல குத்துங்கண்ணே மூஞ்சில குத்திடுவேன் இடத்த காட்றான் ஏய் அது போராண்டி பரசு வாங்கடி ஃபாலோ பண்ணலாம் என்னடே கையில செடியோட போறா அது ஃபெரண்டஸ் வீட்ல திருடிப்பா கடப்பார் அவரை வச்சிருக்கான் மாமி வீட்ல திருடிப்பா அம்மா பின்னால போறங்களே பசங்க அதா இந்த ஏரியால என்ன திருடிப்பா பெரிய திருடனா இருப்பான் போல இருக்க எல்லாம் இந்துவோட இதயத்தை திருடத்தான் அர்ஜி பேச வாங்க ஏன்டா பசங்களா என்னண்ணே என்ன நொண்ணண்ணே எல்லா இடத்துலயும் வீடு கட்டி வச்சிருந்தா அப்புறம் நான் எங்கடா போய் செடி நடுறது இந்த ஊர்க்காரங்க எப்படி முறைக்கறானுங்க பாரு நம்ம கையில செடியோட தான போறோம் இன்னை வெடியோட போற மாதிரி பார்க்கறானுங்களே அது உங்க மூஞ்சி அப்படினே ஆமா உங்க மூஞ்சி ரொம்ப விளங்குது சத்தம் போட பின்னாடி வாங்கடா ஏய் கலவரம் ஜாஸ்தியா இருக்கு நீங்க எங்க இருங்க சரியா இந்த மாதிரி தான் இருக்கணும் டேய் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கங்கடா டேய் இதெல்லாம் கூட சமூக சேவை தான் சந்தோஷமா இருக்கணும் சரி நைனா அப்ப நான் வரட்டுமா வாடா சார் டேய் ஊட்டு நம்ம டீ சாப்பிட்டு போவா வாங்கடா டேய் எவடி வர சக்காத்தி எங்க கொண்டு எடுத்துட்டே அடடே போயா வந்த ஒரு பொண்ணு டீ குடிக்க கூப்பிடுச்சா அது என்ன உண்டாவா டேய் தப்பா பேசாத அது என் சிஸ்டர் மாதிரி ஐயா அது மெய்யாலுமே என் சிஸ்டர் தானே மச்சான் இதைய முதல்ல சொல்லல என்னடி பரசுராம பட்டி காட்டா கிறுக்கன்னு சொல்லுவேன் கொரில்லா சண்டை கூட நிறுத்திடலாம் கொழையாடி சண்டை தான் நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இவன் இதையே நிறுத்திட்டான் தாய் குளத்துக்கிட்ட நல்ல பேர் வேற வாங்கிட்டான் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆடுவான் போல இருக்க எங்க கூடிய சீக்கிரம் அவன் கட்ட போற தாளிக்கு நீ கழுத்து நீட்ட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் சுமாரு இந்த போற ரயில் கழுத்து நீட்டினால நீட் மேடம் தவிர அந்த பொட்டி கோட்டு கோயிலுக்கு நான் கழுத்து நீட்ட மட்டும் தெரிஞ்சுக்க இங்க மரம் வச்சமே தண்ணி ஊத்த வேண்டாம் ஏ அத போனானே பேமானி அவன் கடப்பறையில பழுப்பு ஒஷ்டாண்டியே முன்னாடி இது முடிங்கடி அவனை
பெர்னாண்டஸ் ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? அடிச்சிட்டாங்களா? இந்த இடத்துல ஒரு பாக்கெட் இருந்ததுல்ல கிழிச்சிட்டாங்களா? பீஸ் பீஸ். நான் வீட்டுக்கு வா, தரேன் ஜூஸ் ஜூஸ். இந்த அம்மா தான் என்ன ரொம்ப அடிக்கிறாங்க. ஏய் ஏய் அடிக்கிற ஏய் போடி போடி போ, அடிக்காத போடி. ஆட ராஜாவே, கண்ணு ராசா. மிஸ்டர் பெர்னாண்டஸ், நான் உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வர மாட்டேன். ஜூஸ் குடிக்க வேண்டாம், வெளியே இருந்து குடிக்கிறேன். உள்ள வந்தா தான் நான் எல்லாம் கொடுக்குவோம். இது வந்து குரோட்டன், அது கூட குரோட்டன் பாரு. இது செம்பருத்தி, தெரியும். அங்க பாரு, போக அங்க பாரு. ஏய் நான் சொல்லது கேளு. அது பாரு, அது மோக. இங்க ஒண்ணு இருந்தது, அது எங்க? அது ஜாஸ்மி, அது உங்க மாமா சுட்டிருச்சல்ல. அப்ப இங்க இருந்த செடி? அது லில்லி, அது நீ சுட்டிருச்சல்ல. என்ன தம்பி தொங்குது பை? மருந்தெல்லாம் வேண்டாம் பெர்னாண்டஸ்.